நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடல்நலம் மீது மிகுந்த கவனம் செலுத்திய நடிகை ஸ்ரீதேவியின் மரணத்துக்கு காரணம் பல தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் சிவகாசியில் பிறந்த ஸ்ரீதேவி பாலிவுட் பக்கம் சென்று இந்தி திரையுலகில் பெண் சூப்பர் ஸ்டார் என உச்சம் தொட்டார். சமீபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் பொருட்டு குடும்பத்துடன் அத்துக்கு சென்ற ஸ்ரீதேவி மாரடைப்பால் மரணமடைந்ததாக அவரது உறவினர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீதேவி தனது உடல்நலம் மீது அதிக கவனம் செலுத்தி வந்தார். ஜிம், யோகா, டயட், நீச்சல், டென்னிஸ் என பிஸியாகவே இருந்து வந்தார். 54 வயது ஆனாலும் இன்னும் இளமையாக உணர்வதாக அவரே தெரிவித்தார். இந்தி திரையுலகிற்கு சென்ற ஸ்ரீதேவி தனது மூக்கு மற்றும் உதடுகளை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார். நல்லா இருந்த மூக்கை ஸ்ரீதேவி ஏன் இப்படி கெடுத்து கொண்டார் என்று அவரது நலம் விரும்பிகள் பலரும் அவ்வப்போது ஆதங்கப்பட்டனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு துபாயில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் தனது கணவர் பேனி கபூருடன் கலந்து கொண்டார். அப்போது அவரது முன்னழகு வழக்கத்தை விட பெரியதாக காணப்பட்டது. அதனால் அவர் அறுவை சிகிச்சை மூலம் முன்னழகை பெரியதாக்கியதாக பேச்சு கிளம்பியது. மட்டுமின்றி கடந்த மாதம் மீண்டும் உதடுகள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ததாக செய்திகள் வெளியாகின. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டதால் அவரின் உதடுகள் விகாரமாகிவிட்டதாக கூறிய ஒரு புகைப்படம் இணையதளத்தில் வைரலாக பரவியது. இந்த நிலையில் அழகை மேலும் மெருகுபடுத்த ஸ்ரீதேவி செய்து கொண்ட பிளாஸ்டிக் சர்ஜரி அவரது உடலுக்கு கேடு விளைவித்து விடாதா என்று அவரது நல விரும்பிகள் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.